பயம். வியூஸ் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே செம்மையாக இருக்குது. நம்ம போய் சாமி கும்பிட்டு அப்புறம் கடம்பூர் போகலான்னு ஒரு பிளான் இருக்கு. ஓகே, நம்ம கோயில் வந்து ரீச் பண்ணியாச்சு. காலேஜ் படிக்கும் போது அதுக்கு முன்னாடி வந்தது, அதுக்கப்புறம் கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் போடவே இல்லை அந்த நோம்பி. செம்மையாக இருக்க போகுது. என்ன அங்கே ஒரே கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா, நமக்கு பிடிச்ச கன் சூட் விளையாட்டு, ஓ ஜாலி தான். சரி, நம்ம சாமி கும்பிட்டு வந்துட்டு அப்புறம் அன்னதானம் முடித்து விட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லு. சோறு தம்பிக்குமா இப்போ பார்த்தீங்கன்னா வெண்மதி வந்து துப்பாக்கி சுடுற கேம் விளையாட போகிறாங்க. மயிலே அந்த ரோஸ் கலர் அடி, மயிலே அந்த ரோஸ் கலர் அடி. எங்கே தன்னை போல் அடிக்கிற ரோஸ் கலர் அடி சொல்ல, அதுதான் உனக்கு ரோஸ் கலரா? பா, ரெண்டு பழம் சுட்டி எடுத்துக்கதே. இதோட மூணு மூணு பலவும் நடிச்சுட்டு எடுக்குதே. மயிலே இப்ப பாருங்க, குழந்தைய பலவும் நடக்க போறாங்க. பூர்ணி அடிக்கலன்னு சொல்லிட்டா வீராங்கனை களமிறங்க போகிறார். பூர்ணி இந்த டைம் கரெக்டாக அடிச்சிரு, சீனு போட்டுருந்தீங்க அவ்வளோதான். ஆ, அடி அடி மூஞ்சி டாட்டல் வச்சு நரம்பு அடிச்சது. மலை ஏறவே முடியல. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கடம்பூர் போகிறோம். கோவிலிருந்து கடம்பூர் மலைக்கு போயிட்டுருக்கோம். பாதி தூரம் வந்துட்டோம். வந்துட்டு உங்களுக்கு சொல்லான்ட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்சம் கேப் கிடைக்கும்போது பார்க்கலாம். கீழேலாம் எல்லாமே தெரியும், ஊரெல்லாம். மல்லியம்மன் கோவில் தாண்டி தான் கடம்பூர் போவோம் பாருங்க. அதுதான் அந்த கிரி, கமத்ராயன் கோவிலுக்கு போவாங்க. இங்கே பாருங்க, இதுதான் நம்ம பெரும்பலமணி. செம்மையாக தெரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம மேலே இருக்கோம். அங்கே நம்ம தோட்டத்துலேருந்து பார்க்கும்போது மலையெல்லாம் தெரியும்ல, அந்த ஒரு மலையில் தான் நம்ம இருக்கோம். இந்த பள்ள வழியே தான் வந்து தண்ணி வருது பெரும்பள்ள மனைக்கு. மழை வரும்போது அந்த மேலே மலையிலிருந்து வழிஞ்சு வருது. இன்றைக்கின்னு பார்த்து பிளேஸ் எல்லாம் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது. நல்லா எப்பவுமே வந்து கூலிங்காக தான் இருக்கும். இன்றைக்கி வெயிலும் இல்லை, செம்மையாக இருக்குது. ஊட்டி மாதிரியே இருக்குது. அதுவும் அப்படி இருந்தால் ஒரு மணி நேரம் ஆயிரும். ஆனால் வந்து டைம் போகிறது தெரியாது. ரொம்ப லாங் ட்ராவல் மாதிரி சுற்றி போகும். ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும். வா, இங்கே பாருங்கள், அந்த மலை கிட்ட வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. ஐஸ் மாதிரியே இருக்குது தண்ணி. எதிர்பார்க்கவேலை இப்படி இருக்குன்னு செம்மையா இருக்கு. பூனி போட்டு எடுக்கலாமா? கையில் மழை வந்துருச்சு, தெரியுதுங்களா? மழை பெய்யுது. ஸோ நம்ம இந்த பாறை கடையே ஒரு ஆதிகால மனிதர்கள் மாதிரி நம்ம இந்த குகை கடையே போய் நின்றுக்கலாம். என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு இங்கே பார்த்தோன்னே ரசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம இங்கேயே இருந்துட்டோம். இதுதான் மலை பஸ்ஸு, எங்கூர் வழியாக தான் வரும்.
பைக்கு தள்ளி விட்டுற மாட்டீங்களா? ஏ கம்முனியிரு. பெரிக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா நெல்லிக்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒருத்தி தீவிரமா நெல்லிக்காய் பறிச்சிட்டுக்கிறான். போது விடு ஓகே. நம்ம மல்லியம்மன் டெம்பிள் வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு ஃபோன் இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்களா? தைப்பாங்களப்போ அந்த கோவில் செம்மையான ஃபேமஸு. நாங்கள் போகிறோமோ இல்லையோ வெளியிலிருந்து நிறைய பேர் வருவாங்க அந்தளவுக்கு. மல்லியம்மன் டெம்பிள் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கடம்பூர் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி இங்கே வந்தால் கண்டிப்பாக மல்லியம்மன் கும்பிட்டு தான் போவாங்க. ஏன்னு தெரியல. என்ன பண்ணுறீங்க ஃபேமிலி? சங்க பேர் ஒன்று அது குழந்தை அம்மா அப்பா குழந்தை பேர் மாதிரிக்குது. சரிவா நம்ம அவங்க குடும்பத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் போகலாம். பாய் பாய். சிங்கிள்ஸ் யாராவது இருக்கிறாங்களா? மொரட்டை சிங்கிள்ஸ் இருக்கிறாரு அவரு. குட்டியா? சரி முடியுமா? கண்ணாச்சியப்பன் கோயில் தெரியுமா? சரி நீயே கும்பிடு, பெண்களுக்கு ஆகாதம்மா அப்படின்னு இவர் தான் சொல்கிறாரு. சரி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஃபால்ஸ். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி லேடிஸ் கும்பிடக்கூடாதுன்னு இல்லை, உருட்டுறதுக்கு வேறு இது கிடைக்கலன்னு உருட்டிகிட்டு இருக்கிறாரு. ஓகே நம்ம அப்படியே மேலே போகலாம். ஐ மீன் கடம்பூருக்கு போகலாம்.